தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நடிகர் கமலஹாசன் அவர்களையே எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி கண்டவர், சிறந்த வழக்கறிஞர் என்ற விருதையும் பெற்றவர், பாரதிய ஜனதா கட்சியில் பல பொறுப்புகளை வகித்தவர் வகிப்பவர், தன்மையான அரசியலையும் மேற்கொள்பவர், யாரையும் அரசியல் ரீதியாக கடுமையான வார்த்தைகளோ பேசாதவர். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாட்டின் முக்கிய தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்களின் வரலாறை காணலாம். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவர், தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் 1970 கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே உள்ள உளியம்பாளையம் கிராமத்தில் பிறந்தார். இவருடைய குடும்பம் விவசாயம் செய்யும் கொங்கு வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த குடும்பமாகும். கந்தசாமி, பூவாத்தாள் ஆகியோருக்கு இவர் மகளாக பிறந்தார். 1970 June 6 பிறந்தார். இவர் குடும்பத்தில் இவர்தான் மூத்தவர். இவருக்கு சிவகுமார் என்ற ஒரு தம்பியும் இருக்கின்றார். தொண்டாமுத்தூர் மேல்நிலைப் பள்ளியில் தனது படிப்பை முடித்தார். PhD கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வேதியியல் இளங்கலை பட்டம் பெற்றார். 1993 சென்னை டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியில் பட்டம் பெற்றார். 1995 சர்வதேச அரசியலமைப்பின் கிளையில் சென்னை பல்கலைக்கழகத்தில் சட்டத்தில் முதுகலை பட்டமும் பெற்றார். வானதி சீனிவாசன் அவர்கள் வழக்கறிஞராக 20 மேலாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணி செய்து வந்தார். 2012 வானதி சீனிவாசன் அவர்கள் சிறந்த பெண் வழக்கறிஞர் என்ற விருதை அப்போதைய சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த அறமன்ற நடுவர் இக்பால் அவர்களிடமிருந்து பெற்றார். பின்னர் இந்திய உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கறிஞராக உயர்த்தப்பட்டார். மத்திய திரைப்பட சான்றிதழ் சபையின் உறுப்பினராகவும் இருந்தார். மேலும் தெற்கு ரயில்வேயின் ஆலோசகராகவும் இருந்தார். இவ்வாறு பல பொறுப்புகளையும் வகித்தவர், அதில் திறம்பட செயல்பட்டவர். ராஷ்டிரிய சுயம்சேவக சங்கத்தின் மாணவர் அமைப்பான அகில பாரத வித்யார்த்தி பரிஷத்தில் 1989 சேர்ந்த இவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். பின்னர் கட்சியின் மாநில செயலாளர், மாநில பொதுச் செயலாளர் போன்ற பதவிகளை வகித்து திறம்பட செயலாற்றி வந்தார். கட்சிக்கு மேலிடத்திலும் நன்மதிப்பை பெற்றிருந்தார். தற்போதும் மாநில துணைத் தலைவராக உள்ளார். 2020 October 28 அன்று பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜெகத் பிரகாஷ் நட்டா அவர்கள் மூலம் பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணியின் தேசிய தலைவராக வானதி சீனிவாசன் அவர்களை நியமித்தார். இவ்வாறு படிப்படியாக பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை இடத்துக்கு இவர் உயர்த்தப்பட்டார். 2011 நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலிலும் 2016 நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 2011 மயிலாப்பூர் தொகுதியில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 2016 கோவை தெற்கு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 2016 நடைபெற்ற கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற தேர்தலில் 33,113 வாக்குகள் மட்டுமே பெற்று 2 இடம் பிடித்தார். அதன் பிறகு 2001 நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் போட்டியிட்டார். 2021 கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் இருந்து பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட மக்கள் நீதி மய்யத்தின் தலைவரும் நடிகருமான கமலஹாசன் அவர்களிடம் இவரிடம் தோல்வியடைந்தார். அவர் இவர் தனது பதவிக்காலத்தில் கொங்கு மண்டலத்தின் வளர்ச்சிக்கான குரல் கொடுத்து வருகின்றார். வானதி சீனிவாசன் அவர்கள் வெறும் வழக்கறிஞர், அரசியல்வாதி மட்டுமல்லாமல் சிறந்த எழுத்தாளரும் கூட. இவர் 2018 உமன் யூ ஆர் த கிரேட் என்ற புத்தகத்தை எழுதினார். 2020 ஒய் வி நீட் சிஏஏ என்ற புத்தகத்தையும் தமிழில் இவர் எழுதினார். இவ்வாறு புத்தகம் எழுவதிலும் அதிக ஈடுபாடு கொண்டு இருந்தார். அதேபோன்று சமூக சேவைகள் செய்வதிலும் மிகுந்த ஆர்வம் உள்ளவர்.
பெண்கள் அதிகாரம் அளிக்கும் தாமரை சக்தி அறக்கட்டளைக்காக ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை நிறுவினார். சகோதரி நிவேதிதாவின் 150வது பிறந்தநாள் விழாவுக்கான மாநில அமைப்பாளராகவும் இருந்தார். விளையாட்டு போட்டிகளில் பெண்களுக்கான பாலின சரிபார்ப்பு தேர்வை நிறுத்த கோரி ஆசிய விளையாட்டு பதக்கம் வென்ற சாந்தி சவுந்தரராஜனின் சாந்திக்கு நீதி பிரச்சாரத்திற்கு இவர் ஆதரவு தெரிவித்தார். கோயம்புத்தூரில் உள்ளூர் நீர்நிலைகளை பாதுகாக்கும் வகையில் நீர் சேமிப்பு திட்டங்களையும் அவர் தொடங்கினார். கோயம்புத்தூர் மக்கள் சேவை மையம் என்பது வானதி சீனிவாசனால் 2017 நிறுவப்பட்ட ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனமாகும். இது கோயம்புத்தூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவர்களின் நலனில் கவனம் செலுத்துகிறது. தொழில்துறை உயரடுக்குகளையும் இளம் தொழில் வல்லுநர்களையும் ஒன்றிணைக்கும் ஒரு சிந்தனை குழுவாக வானதியால் 2019 புதிய இந்தியா மன்றம் என்ற ஒன்றை இவரால் நிறுவப்பட்டது. அருண் ஷெட்லி அவர்கள் உட்பட சில அரசியல் கட்சி உறுப்பினர்களுடன் இணைந்து இந்தியாவில் பாலினம் மற்றும் பாலியல் சிறுபான்மையினரின் உரிமைகளை வானதி அவர்கள் வெளிப்படையாக ஆதரிக்கிறார். கோபி சங்கர் எழுதப்பட்ட தமிழ் மொழியில் எல்ஜிபிடி சமூகம் பற்றிய முதல் புத்தகத்தை இவர் வெளியிட்டார். சிறந்த வழக்கறிஞர், சிறந்த அரசியல்வாதி, சிறந்த சமூக சேவகர், சிறந்த எழுத்தாளர் என பன்முகத்தில் சமூகத்தில் உயர்நிலையில் இருப்பவர் வானதி சீனிவாசன் அவர்கள். அதேபோன்று அரசியலில் சிலர் நாகரிகமற்று பன்மத்துடன் எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ காழ்ப்புணர்ச்சியிலோ பேசுவார்கள். ஆனால் இவரை யார் கடுமையாக தாக்கி பேசினாலும் இவர் யாரையும் கடுமையான வார்த்தைகளையோ வன்மமான வார்த்தைகளோ பேசியதில்லை. தமிழ்நாடு அரசியலில் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்தி நாகரிகமான அரசியலை மேற்கொள்பவர்களில் வானதி சீனிவாசன் அவர்களும் ஒருவர். இவர் சட்டமன்ற உறுப்பினராக கோயம்புத்தூர் வெற்றி பெற்ற பிறகு அந்த பகுதிக்கு பல நல்ல திட்டங்கள் இவர் கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. இவர் வெற்றி பெற்ற பிறகு பாரதிய ஜனதா கட்சிக்கு அவர் சார்ந்த பகுதியிலும் செல்வாக்கும் உயர்ந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு வங்கியும் உயர்ந்திருக்கிறது. அதனால்தான் கோயம்புத்தூரில் பாராளுமன்ற தொகுதியில் கூட திரு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை டெபாசிட் இலக்கு செய்து 2 400,000 வாக்குகள் பெற்று முன்னேறினார். அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூர் காலூன்றுவதற்கு வானதி சீனிவாசன், அண்ணாமலை போன்ற தன்மையான, பொறுமையான, படித்த, பக்குவமான அரசியல் தலைவர்களும் ஒரு முக்கிய காரணம். அந்த வகையில் தமிழ்நாடு அரசியலில் மிகவும் பொறுப்புடன் செயல்படும் தலைவர்களில் வானதி சீனிவாசன் அவர்களும் ஒருவர். மீண்டும் ஒரு அரசியல் சாதனையாளரின் வரலாறோடு சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.